வணக்கம் நேயர்களே, காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் 7 பேரை விடுதலை செய்ய வலியுறுத்தி குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து 7 விடுதலை செய்யும் அதிகாரம் யாருக்கு என்ற கேள்வி முதன்மையான விவாத பொருளாக மாறியிருக்கிறது. 7 விடுதலை குறித்த தமிழக அமைச்சரவையின் தீர்மானத்தை செயல்படுத்த குடியரசுத் தலைவருக்கே அதிகாரம் உண்டு என்பது தமிழக அரசின் வாதம். ஆனால் அவர்களை விடுவிக்கும் அதிகாரம் தமிழக அரசுக்கே உண்டு என்ற ஒரு எதிர்த்தரப்பு வாதமும் முன்வைக்கப்படுகிறது. உண்மையில் 7 விடுதலையில் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது பிரதான கேள்வி. இந்த கேள்விகளை தாண்டி தமிழர்கள் என்ற அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்வதில் எங்களுக்கு விருப்பமில்லை, அதற்காக முதலமைச்சர் எழுதிய கடிதத்தையும் காங்கிரஸ் ஏற்கவில்லை என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த சூழலில் 7 விடுதலை விவகாரத்தில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்ற அடிப்படையில் இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்களாக இணை இருக்கின்றனர். திமுகவில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினர் திரு வில்சன், விசிகாவில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் நம்மோடு இணை இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதரணி இணைகிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் விரைவில் நம்மோடு இணையிருக்கிறார். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல்ல திரு வில்சன், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இப்ப முதலமைச்சர் குடியரசுத் தலைவருக்கு 7 விடுதலை தொடர்பா கடிதம் எழுதியிருக்கிறார், அதற்கான வலியுறுத்தலை முன் வச்சிருக்கிறார். ஒரு பக்கம் தமிழக அரசுக்கே இதுல அதிகாரம் இருக்கும் போது குடியரசுத் தலைவருக்கு ஏன் தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறது என்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு. தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கும் போது குடியரசுத் தலைவருக்கு ஏன் திமுக அரசு முதலமைச்சர் கடிதம் எழுதினார் அப்படிங்கிற கேள்விக்கு உங்க பதில் விளக்கம். இப்போ வந்து இந்த லெட்டர் வந்து கவர்னர் அவர் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பினதுனாலதான் இப்ப இந்த லெட்டர் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து எழுதியிருக்காங்க. இந்த லெட்டர்ல வந்து அவங்க குறிப்பிட்டிருக்க என்னன்னா, மாண்புமிகு கவர்னர் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் பேரறிவாளன் தொடர்ந்த வழக்கில் விசாரணையின் பொழுது அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதனால இந்த ஃபைல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்டை வந்து நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யூனியன் கவர்மெண்ட் மூலமாக உச்ச நீதிமன்றத்தில் அவங்க சொன்னதுனால இந்த ரெக்கமெண்டேஷன், அதாவது கவர்னர் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைத்ததுனால அதை ஃபாலோ அப் ஆக்ஷனா மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. கவர்னருடைய ஸ்டாண்ட் என்னன்னா, அவர் அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி இல்லை, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. ஏன்னா இப்ப இது வந்து பியூர்லி ஆன் தி எக்ஸிகூட்டிவ் பவர்ஸ், ஆர்டிகல் 72லயும் சரி, அதே போல ஆர்டிகல் 161லயும் சரி, பவர்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பவர், அது கிளியரா டிஃபைன் பண்ணிருக்காங்க. பட் கவர்னர் வந்து அவருடைய ஸ்டாண்ட் வந்து என்னன்னா, அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு அவர் ஃபைல் அனுப்பிச்சிட்டாரு. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. சரி, இப்ப ஆளுநர் செயல்பாட்டை பார்த்துதான் நம்ம அதன் வழியில செயல்படணுமா, இல்ல நமக்கே, அதாவது மாநில அரசுக்கே தமிழக அரசுக்கே அந்த ஒரு அதிகாரம் இல்லை, குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் சொன்னபடி அந்த வழிமுறை தான் சரியான ஒரு நடைமுறை அப்படின்னு சொல்றீங்களா? சார், இது ரெமிஷன் ஆஃப் சென்டென்சஸ், நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிருங்க சார். அதாவது சிஆர்பிசில 432-433 இந்த ரெமிஷன் ஆஃப் சென்டென்ஸ் வந்து ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் டிசைட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து எப்படிலாம் வந்து யார் அதிகாரம் இருக்கு, எப்படி பண்ணணும், அப்புறம் வந்து யூனியன் கவர்மெண்ட் ஏற்கனவே ரிஜெக்டும் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ நெக்ஸ்ட் அவைலபிள் பவர்ஸ் வந்து ஆர்டிக்கல், நான் சொன்ன மாதிரி ஆர்டிக்கல் 161 பை தி கவர்னரும், ஆர்டிக்கல் 72 பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதெல்லாம் நீங்க அந்த ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்ப இஷ்யூ என்னன்னா, எல்லாருமே ஏடிஎம்கே கவர்மெண்ட்டும் சரி, இப்ப அது அது வந்த பிறகு இப்ப நாங்க ஃபாலோ அப் ஆக்ஷன் எடுத்ததும் சரி, வி ஆர் ஸ்பீக்கிங் ஆன் தி பவர்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ் ஆஃப் தி கவர்னர் அண்ட் தி பிரசிடென்ட். அதனால
கவர்னர் இந்த வழிமுறையை கையாண்டுட்டு அவரை அனுப்பியிருக்கிறதுனால நாங்க அது ஃபாலோ அப் ஆக்ஷன் மாண்புமிகு முதலமைச்சர் அது ஃபாலோ அப் ஆக்ஷனா அத கடிதத்தை எழுதியிருக்காங்க. இல்ல உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க ஒரு மூத்த வழக்கறிஞர் சட்ட நிபுணரும் கூட. இப்ப 161வது பிரிவை தமிழக அரசு தாராளமாக பயன்படுத்தலாம். இதற்கு முன்பா முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களே குறிப்பிட்டிருந்தாரு, இந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் 435வது பிரிவை பயன்படுத்தி அதை வந்து இந்த விடுதலைக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கு. ஆனா 161வது பிரிவை இந்த அரசால் பயன்படுத்த முடியும். ஏன்னா சிறைத்துறைங்கிறது மாநில அரசின் அதிகாரத்தின் கீழ் வருது. அந்த அதிகாரத்தை மாநில அரசு பயன்படுத்தலாம் அப்படின்னு மேற்கோள் காட்டியிருக்காங்க. இப்ப உங்க கூட்டணியில் இருக்க கட்சிகள் கூட அந்த மாதிரி மேற்கோள் காட்டியிருக்காங்கல்ல. அப்ப 161வது அதிகாரம் அப்படிங்கறது நம்மளால அந்த அளவுக்கு முழுமையா பயன்படுத்த முடியாதா? சார், 161வது பவரை எப்படி கவர்னர் எக்ஸசைஸ் பண்றாங்க? The power is exercised by the governor under the aid and advice of the Council of Ministers. அதனாலதான் இப்ப கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டிசிஷன் எடுத்து 2018ல் இஃப் ஐ அம் நாட் ராங் வந்து அமைச்சிருக்காங்க. சோ அதன் படிதான் இப்ப கவர்னர் வந்து அந்த 161 அந்த பெட்டிஷன் வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு. நாட் ஓன்லி த டிசிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் அவங்க எடுத்து அமைச்சிருக்காங்க, பிளஸ் வந்து பேரறிவாளன்றவர் ஒரு அப்ளிகேஷனும் கொடுத்து வச்சிருக்காரு. சோ இப்ப அந்த 162 பவர்ஸ் தான் இப்ப நம்ம பேசுறோம். கவர்மெண்ட் வந்து செப்பரேட் பவர்ஸ்ன்றது வந்து நீங்க பேசுறது 432, 433 அது பவர் செப்பரேட் பவர்ஸ். அதுதான் நம்ம ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் டீல் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம பேசுறது என்னன்னா கவர்னர்ஸ் பவர் அண்டர் ஆர்டிகல் 161 அந்த பவர்ஸ் தான் இப்ப பேசுறோம். அந்த பவர்ஸ் அது அவர் எக்ஸசைஸ் ஆஃப் பவர்ஸ் தான் கவர்னர் என்ன பண்றாரு அதை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நான் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி இல்ல அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதனால இதுல மறுபடியும் எங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர்ஸ் இருக்கு, நீங்க அதை பத்தி ஏன் பேசுறீங்க? இப்ப அந்த சூழ்நிலையே வரலையே. ஏற்கனவே வந்து எடுத்த அந்த ஒரு லெட்டரை வந்து அனுப்பி மத்திய அரசுக்கு அவங்க கன்சென்ட கேட்டு அதை வந்து ஒரு ரிட் பெட்டிஷனா போய் அதுல ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் டிசிஷன் வந்துடுது. நம்ம தான் பார்த்துமே அது. சரி, தொடர்ந்து பேசலாம் திரு ரவிக்குமார். இப்ப உண்மையில தமிழக அரசுக்கு எப்படி எந்த அடிப்படையில இந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ, திராவிடர் கழகமோ, திமுக கூட்டணியை சேர்ந்த சில அமைப்புகள், பல தரப்பினரும் அந்த 161வது அதிகாரத்தை பயன்படுத்தி விடுவிக்கலாம் அப்படின்ற வலியுறுத்தல முன்வைக்கிறீங்க. திரு வில்சன் அவர்கள் கொடுத்த விளக்கத்தையும் நீங்க இவ்வளவு நேரம் கேட்டிருப்பீங்க. இப்ப எந்த அடிப்படையில நீங்க வலியுறுத்துறீங்க? தற்போது தமிழக அரசு ஏற்கனவே ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்பிவிட்டதாக சொன்ன காரணத்தினால இப்ப அது அங்க பெண்டிங் இருக்கிறதுனால குடியரசுத் தலைவர்க அதை நீங்க அதுக்கு கிளியரன்ஸ் கொடுங்கன்னு கேட்டுருக்காங்க. அப்படி அணுகுவது தவறில்லை. ஆனால் இந்த தண்டனை குறிப்பு அதிகாரத்தை பொறுத்த அளவுல குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் தான் ஆளுநருக்கு இருக்கு. அது ரெண்டும் வந்து இணையானது. அது இதுக்கு கீழே ஒண்ணுக்கு கீழே ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. இது தெளிவாக பல தீர்ப்புகள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சொன்ன மாதிரி அந்த ஆளுநருக்கான அதிகாரங்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனுக்கு உட்பட்டதுதான். அவருக்கு தன்னிச்சையான அந்த அதிகாரம் கிடையாது. இப்போ இவர் வந்து இந்த மாநிலத்துடைய இந்த அதிகாரத்தை மீறுகிற மாதிரி தான் நம்முடைய ஆளுநர் வந்து அந்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். இந்த வழக்க பொறுத்த அளவுல இது குடியரசுத் தலைவருடைய அந்த அதிகார வரம்புக்கு உட்பட்டது கிடையாது. ஏன்னா இது இதுல தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ஐபிசி பின்னாட்டு கீழே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, 120 கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து எந்த விதமான நீங்க வேற விதமான வழக்குகள்ல மத்திய அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகளாக பயங்கரவாத சட்டத்தின் கீழே வந்து இதுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தால் இது தடாக்கு குற்றங்களுக்கு இடையிலேயோ குற்றங்களுக்கு இடையே கீழேயோ இதுல வந்து தண்டனை வழங்கப்படல. எனவே இதுல மத்திய அரசு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றத்துல இது மாதிரி வந்து நான் மத்திய அரசிட்ட கேட்கணும்னு சொன்ன போது இதே வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு, இது வந்து இங்க சொல்ல வேண்டியது இல்லை, நீங்க மாநில அரசை முடிவெடுக்கலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றமே சொன்னாங்க. அதுக்கு பிறகும் வந்து நம்ம எல்லாம் வலியுறுத்தணும். இங்க திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே ஆளுநர் வந்து இதுல முடிவெடுக்கணும்னு வலியுறுத்தணும். ஆனால் அவர் அப்படியே 2 வருஷம் கடப்புல போட்டுட்டு இருந்துட்டு 2018 செப்டம்பர்ல கொடுத்ததை வந்து நான் திடீர்னு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு முன்ன வந்து சிபிஐயுடைய மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் ஏஜென்சி வந்து விசாரணை இருக்கு, அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி ஒண்ணு கேட்கப்பட்டதாகவே சிபிஐ வந்து அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணும் போது என்ன சொன்னாங்கன்னா எங்ககிட்ட அவர் வந்து எந்த ஆளுநர்கிட்ட இருந்து எந்த ரிக்வஸ்டும் வரல, அது மாதிரி கிளாரிபிகேஷன் கேட்டு எதுவுமே வரல,
இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்லயே அப்படியே விட்டு போட்டாங்க. சோ அதுல உண்மைக்கு மாறான தகவல்களை வந்து ஆளுநர் சொல்லியிருந்தார். அதுபோல குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாராங்கிறதும் நமக்கு யாருக்கும் தெரியாது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் குடியரசுத் தலைவர்கிட்ட போய் கேட்டுக்கிறதுனால ஒருவேளை குடியரசுத் தலைவர் அலுவலகத்துல ஆமா அது வந்திருக்கு அப்படின்னு சொன்னாதான் அது உண்மை, இல்லைன்னா அதுவும் என்னன்னு நமக்கு தெரியாது. சோ இப்போ வந்து ஆளுநர் இங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புனுங்க, அங்க இருந்து குடியரசுத் தலைவர்கிட்ட நான் வந்து அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது மாநில அதிகாரத்தை மீறிய ஒரு செயல். எனவே மாநில அதிகாரத்தை மீறின இந்த செயலை நியாயப்படுத்துற மாதிரி நம்முடைய நடவடிக்கை அமைந்துவிடக் கூடாது என்பது எங்களுடைய கவலை. அதனாலதான் விஷயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறீங்க. இப்ப இந்த இடத்துல ஆளுநர் அனுப்புனாரா இல்லையா அப்படின்னு தெரியாத ஒரு சந்தேகத்தை ஒரு ஐயத்தையும் முன்வைக்கிறீங்க. அதே சமயம் நீங்க உங்க கட்சியிலிருந்து உங்க தலைவர் திரு திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறாரு, மறுபடியும் ஒரு அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பணும்னு சொல்றீங்க. ஆளுநரின் செயல்பாட்டுல கடுமையான அதிருப்தி, அவர் அந்த ஃபைல் அனுப்புனாரா இல்லையான்னு தெரியாமலே மறுபடியும் ஆளுநருக்கு ஒரு புதிய அமைச்சரவை தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி அதன் மூலமா எழுவர் விடுதலையை சாத்தியப்படுத்தணும்னு சொல்றது எப்படி சரியா இருக்க முடியும் இப்படி ஒரு சந்தேகத்தை நீங்க முன்வைக்கும் போது? இல்ல, ஆளுநர் மேல வந்து அவருடைய நடவடிக்கை மேல நமக்கு ஐயம் இருக்கு என்றாலும் சட்டப்படி வந்து நம்ம இந்த நடைமுறைகளை தான் பின்பற்றி ஆகணும், வேற வழி கிடையாது. அப்போ மீண்டும் அமைச்சரவை தீர்மானத்தை ஏற்றி அனுப்பினால் அவர் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது, அதை வந்து காலதாமதப்படுத்தினால் அப்பொழுது நாம் வந்து உரிய அழுத்தத்தை கொடுக்கலாம். எனக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசுக்கு குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம்னு ஆண்டு கணக்குல வச்சிருந்து அதுக்கான பதிலையும் கொடுத்துட்டாரு. மறுபடியும் அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் தானே நடக்கும், இதுல என்ன டிஃபரன்ஸா நடந்துட முடியும்? இந்த எழுவர் விடுதலையில சாத்தியப்படும் இந்த இந்த வழியில நீங்க சொல்லக்கூடிய வழிமுறையில இல்ல அப்படி வந்து சொல்லுவாருன்னு நம்ம நம்மளே யூகம் பண்ணிக்க வேண்டியது இல்ல. இப்போ மாறி இருக்கிற அரசியல் சூழல்ல இன்னைக்கு வேற ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது. இது போன அரசாங்கம் மாதிரி பாஜகவுடைய இன்னொரு அரசாங்கமாக மறைமுக அரசாங்கமாக திமுக அரசாங்கம் கிடையாது, திமுக அரசாங்கம் செயல்படும் அரசாங்கம். எனவே இவங்க கிட்ட அந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து கிடப்புல போட வைக்க முடியாது, அப்படி வந்து காலதாமதப்படுத்த முடியாது. இதுக்கு ஆளுநர் அவர்களுக்கும் தெரியும். எனவே நாம் வந்து இப்பொழுது அந்த அமைச்சரவை தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிவிட்டு அதுதான் நாங்க இன்டரிமா நான் சொல்றோம்னா இந்த ஏழு பேரையும் பரோல்ல விடுறதுக்கு மாநில அரசுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அதுக்கு வந்து நீங்க குடியரசுத் தலைவரை கேட்க வேணாம், ஆளுநரை கேட்க வேணாம், அது வந்து மத்திய அரசை கேட்க வேணாம், எந்த யாருகிட்டையும் அங்க கேட்க வேண்டியில்ல. அதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா பரோல்ங்கிறது வந்து விடுதலை கிடையாது, அது வந்து விடுப்பு தான். எனவே பரோல்ல உங்களை விடுங்க, அது அவர் ஆளுநர் இப்போ வந்து முடிவெடுக்கிறாரா என்னன்னு பார்ப்போம். அவர் எவ்வளவு நாள் முடிவெடுக்கிற வந்து வர்றாரோ அது வரைக்கும் பரோல எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் வந்து தமிழகத்துக்கு அதிகாரம் இருக்கு, அப்படி செய்யலாம் என்ற ஒரு நாங்க ஒரு மாற்று வழியையும் நாங்க இதுல முன்மொழிஞ்சிருக்கோம். அதிமுக அரசு இல்லை, திமுக அரசு அதனால முடிவெடுத்து விடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை சொல்றீங்க. அப்படின்னா நீண்டகால பரவலுக்கே அவசியம் இருக்காதே, உடனே ஆளுநர் முடிவெடுத்துருவாரே, விடுதலைக்கான முடிவை எடுத்துருவாரே நீங்க சொல்ற மாதிரி கூட. அதுக்காக தான் நாங்க கேட்கிறோம் வந்து நீங்க இது அமைச்சரவை தீர்மானத்தை ஏற்றி அனுப்புங்க, அனுப்பிட்டு பரவல்ல கொடுங்க, அது வர அவர் எப்போ எடுக்கிறாரா இல்லையாங்கிறத பார்ப்போம். அதாவது இது மாதிரியான திரும்பவும் காலதாமதம் செய்யறாரா, இது மாதிரி சாக்கு போக்குகள் சொல்லப்படுகிறதா, ஏன்னா வந்து சம்பந்தமே இல்லாம சிபிஐ விசாரணை இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு அது எவ்வளவு நாள் வந்து இழுத்தடிக்க முடியுமோ இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்க. வேற என்ன நீங்க சொல்ற அடிப்படையில குடியரசுத் தலைவரிடம் போய் வலியுறுத்துவதை தாண்டி இந்த மாதிரி நீண்டகால பொருள்ல விடுத்து அதன் மூலமா அவர்களின் அந்த வெளிவருதலை விடுதலையை சாத்தியப்படுத்தலாம், இது ரொம்ப முக்கியமான விஷயமா குறிப்பிடுறீங்க. ஆமா நிச்சயமாக, இன்னைக்கு உச்ச நீதிமன்றமும் வந்து பிரிசன்ஸை டீகன்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்காக ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. பிரிசன் பாப்புலேஷனை வந்து குறைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க, கொரோனா காலத்துல பரோல் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த பரோல் எலிஜிபிலிட்டி வந்து பேரறிவாளனுக்கு ஏற்கனவே இருக்கு, அதனாலதான் இப்ப பரோல் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையிலே உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். நன்றி திரு ரவிக்குமார், தொடர்ந்து பேசலாம். திருமிகு விஜயதரணி, இப்போ 30 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவிச்சிட்டாங்க, அந்த எழுவரையும் விடுதலை செய்யக்கூடிய அந்த குரல் தமிழகத்தின் பெரும்பாலான கட்சிகளிடம் இருந்து வருது. காங்கிரஸ் கட்சியுமே அதை ஏற்கிறாங்க, ஆனாலும் ஏற்கலை, அப்படியான ஒரு மனநிலை தான் உங்ககிட்ட இருந்து வெளிப்படுது. உங்க தமிழக தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார், தமிழர்கள் என்ற அடிப்படையில் எழுவரை விடுவிப்பதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை, முதலமைச்சர் எழுதிய கடிதத்தையும் காங்கிரஸ் ஏற்கவில்லைன்னு. உங்களுடைய கூட்டணி கட்சி திமுக தேர்தல் அறிக்கையில அவங்க குறிப்பிட்டபடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கான செயல்பாட்டை முன்னெடுக்கிறாங்க, அதை செய்யும் போது என்ன சிக்கல் உங்களுக்கு?
அதாவது முதலாவது நீங்க பார்க்க வேண்டியது வந்து காங்கிரஸ் கட்சியின் எங்கள் பாசமிகு தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் நாட்டின் முன்னாள் பிரதமர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட விஷயம் இது. இது வந்து ரொம்ப இன்னைக்கும் அது வந்து ஒரு சென்சிட்டிவ் விஷயமா பார்க்க வேண்டிய ஒன்று. இன்றைய தினம் மே 21 இன்றைய தினம் அவரை படுகொலை செய்து 30 ஆண்டுகள் கடக்கக்கூடிய இந்த நாளில் மீண்டும் இதை குறித்து நாம் பேசுகிறோம் என்று பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாதான் இருக்கு. அவருடைய மறைவு என்பது யாராலும் இன்றைக்கும் அந்த படுகொலை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அவர் மட்டுமல்ல அவரோடு இணைந்து மரணித்த பல்வேறு காவல்துறை நபர்களாக இருக்கட்டும், சாமானிய மக்களாக இருக்கட்டும், மகிளா காங்கிரசின் பெண்களாக இருக்கட்டும், அடிபட்டு கை கால் இழந்த காவல்துறை சகோதரிகள் இன்றைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. குற்றுயிரும் கொலையுரமா பாதியா இருக்கிறாங்க. அனுசியா போன்றவர்கள், என்னுடைய தாயார் பாதிக்கப்பட்டு குடல் ஆபரேஷன் செஞ்சு இன்னைக்கும் 25 கிட்டத்தட்ட அதே 28 காலம் வந்து வெறும் கஞ்சி தான் ஊத்திக்கிட்டு இருக்கோம் வாய்க்குள்ள. கடிச்சு சாப்பிடுற எந்த பொருளும் சாப்பிட முடியாது. இது சிறையை விட கொடுமையான ஒன்று. இப்படி நிறைய அவரோட இறந்தவங்க அடிபட்டவங்க இன்னுமே நிறைய சிரமத்தில் இருந்து மாற்று கருத்து இல்ல, இதை யாரும் நியாயப்படுத்தவும் இல்ல. ஆனா 30 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க. அந்த கொல்லப்பட்ட திரு ராஜீவ்காந்தி அவர்களின் ரத்த உறவுகள், அதாவது திரு ராகுல் காந்தியோ திருமதி சோனியா காந்தியோ அதை மன்னிச்சு எங்களுக்கு எந்த விதமான இரண்டாம் கருத்தும் இல்ல, விடுவிச்சா சட்ட நடைமுறைப்படி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கல்ல, அதையும் மீறி தமிழக காங்கிரஸ் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதே அதைதான் சொல்ல வரேன். இவ்வளவு நடந்ததை நாம மீண்டும் நினைவுபடுத்திக்கிறோம். இதை நினைவுபடுத்துறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா நாம வந்து சிறையில இவ்வளவு நாள் இருந்தா இருந்தாங்கன்னு சொல்ற அதே நேரம் பாதிக்கப்பட்டவங்க 30 ஆண்டுகாலம் சிறைக்கு வெளியில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும், சிறையை விட கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும், ராஜீவ்காந்தி அவர்களின் குடும்பம் இன்றைக்கும் அந்த கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இறந்த பிறகு அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் கூட பிரதமர் ஆக முடியல. அந்த குடும்பத்திற்கு பிரதமர் ஆகிற தகுதி எல்லாமே இருக்கு. ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கு? இன்றைக்கும் அதுக்குண்டான அவகாசம் இல்லை. எங்கள் தலைவி அன்னை சோனியா காந்தியா இருக்கட்டும், தலைவர் ராகுல் காந்தியா இருக்கட்டும், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. நாம் இதை கவலையோட வருத்தத்தோட தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி எல்லாரையும் இழந்த இந்த அந்த படுகொலை பலரையும் இழக்க வச்சிருக்கு. ஆனால் இந்த சிலரை சிறையில் நல்ல சந்தோஷமா வாழ வச்சிருக்கு. வெளியில சிறையில இருந்து வெளியில இருக்கவங்க இன்னும் துன்பத்துல இருக்காங்க. இல்ல, சிலரை சிறையில் சந்தோஷமா வாழ வச்சுக்கிட்டு இருக்குன்னா எதை சொல்றீங்க நீங்க? சொல்லி முடிச்சிடறேன். அதாவது சிறையில அவங்களுக்கு கிடைக்கிறது வெளியில இருக்கிற வெறும் கஞ்சியை குடிக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அடிபட்டவங்களுக்கு எல்லாம் நீங்க அதையும் பார்க்கணும். அதாவது இன்னொன்னு முக்கியமான விஷயம் இதுல வந்து, எங்கள் தலைவர் மாநில தலைவர் அழகிரி அவர்கள் சரியான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். தமிழர்கள் என்பதாலேயே நீங்க விடுவிக்கணும்னு சொல்றது தவறு. அது வந்து யார் அப்படி சொன்னா? திரும்ப விஜயதரணி, எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தின் எந்த கட்சியுமே, இந்த விடுதலையை வலியுறுத்தக்கூடிய எந்த கட்சியுமே, அந்த 7 பேரும் தமிழர்கள், அதனால அவங்களை விடுதலை செய்யணும்னு எந்த இடத்திலையும் சொல்லல. இப்ப காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய தலைவர் தான் அடிக்கடி அதை வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. தமிழர்கள் எந்த இடத்திலையும் சொல்லாம 30 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டாங்க, ஒரு மனிதாபிமான அடிப்படையில அவங்க விடுவிக்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் வலியுறுத்துறாங்க. தமிழர்கள்னு எந்த கட்சியும் சொல்லல. அதாவது இங்க பாருங்க தமிழரசன், ஒரு முக்கியமான விஷயம், எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களே வந்து இந்த விஷயத்துல நாங்க வந்து மன்னிச்சிட்டோம், அவங்க விடுதலையை பத்தி இனி சட்டம் தன் கடமையை செய்யட்டும்ட்டு அவரும் சொல்லியிருக்கார். நாங்க அவர் வழியில நாங்களும் அதே தான் சொல்றோம், ஒன்னும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரம் துன்பங்களை திரும்பி பார்க்கும் இடத்தில் எல்லோரும் இருக்க வேண்டும். ஒரு மன்னிப்பாவது கேட்கணும். ஒரு மன்னிப்பாவது அந்த 7 பேர் வந்து தாங்கள் செய்த தவறுகளுக்கு அந்த மன்னிப்பையாவது நீங்க இந்த இறந்தவங்கள்ட்டயோ அவங்க குடும்பத்திட்டயோ பாதிக்கப்பட்டு குத்துயிரும் கொலையுமா இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கவங்கள்ட்டயோ ஒரு பொது மன்னிப்பாவது கேட்கட்டுமே. ஏன் கேட்கல? தயவு செஞ்சு சட்டம் தன் கடமையை ஆற்றிட்டும் நாங்க சொல்றோம் இல்லன்னு இல்ல. ஆனால் இந்த 7 பேர் என்னைக்காவது மன்னிப்பு கேட்டிருக்காங்களா? அரசு அதை வலியுறுத்தி பேரறிவாளன் தரப்புல இருந்து இதற்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கே டி தாமஸ் ஆகட்டும், இல்ல சமீபத்துல மறைந்த புலனாய்வு அதிகாரி ரகோத்தமன் ஆகட்டும், இல்ல ஐபிஎஸ் அதிகாரி தியாகராஜன் ஆகட்டும், எல்லாருமே
அந்த வழக்கு நடந்தப்ப இருந்த தன்மையிலிருந்து இல்ல சில விஷயங்கள் நாங்களே ஜோடிச்சோம் அவங்களை விடுதலை செய்வதில் தவறில்லை என்ற அடிப்படையில கருத்துக்களை எல்லாம் முன் வச்சிட்டாங்கல்ல இதையெல்லாம் கவனத்துல காங்கிரஸ் எடுத்துக்கலையா? ஜோடிச்சிட்டோம் சொன்ன அதிகாரிகள் மீண்டும் அந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கு இப்ப ரீசெண்டா தானே அதுல நடந்து முடிஞ்சிச்சு கொஞ்சம் வருஷம் முன்னாடி அந்த வழக்குல போய் பெட்டிஷன் போட்டு நாங்க ஜோடிச்சிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் எங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க அவங்கள விடுவீங்கன்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்கன்னா இது அதோட முடிச்சு போயிருக்கும்ல. இல்ல அந்த வழக்கை விசாரித்த தலைமை அதிகாரி அதெல்லாம் வாய்ப்பு இல்ல அப்படின்னு கடந்துட்டாரு. சரி இப்ப என்ன கேக்குறேன்னா சட்ட நடைமுறைன்னு சொல்றீங்கல்ல இல்ல விஜயதனி ஒரே ஒரு சந்தேகம் தான் சட்ட நடைமுறைப்படி அவங்களை விடுதலை செய்யலாம்னு சொல்றீங்க இப்ப சட்ட நடைமுறைப்படிதான் தமிழக அரசு ஆளுநர்கிட்டயோ குடியரசுத் தலைவர்கிட்டயோ போறாங்க ஆனா இதையுமே காங்கிரஸ் கட்சி மறுக்குதுன்னா இப்ப சட்ட நடைமுறைக்கும் கட்சி விசுவாசத்துக்கும் இடையில உங்களுக்கு ஒரு போராட்டம் நடக்குதா? அதாவது சட்ட நடைமுறை என்ன உண்டோ அதெல்லாம் பின்பற்றட்டும் அரசு பின்பற்றதையோ நாங்க வந்து மத்ததெல்லாம் அதெல்லாம் நாங்க கேள்வி எழுப்பல எங்களை பொறுத்தவரை நாங்கள் எங்கள் தலைவரை இழந்திருக்கிறோம் பலரும் இதில் மரணித்திருக்கிறார்கள் பலரும் குலையும் குத்துயருமா இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட உயிர்களுக்காகத்தான் நாங்க இன்னைக்கு பேசுறோம் ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யட்டும்ன்ட்டு நாங்க என்னைக்கோ சொல்லிட்டோம் இல்ல சட்டம் கடமையை செய்யும்னு சொல்றீங்க ஆனா முதலமைச்சர் எழுதிய கடிதத்தை நாங்கள் ஏற்கவில்லை எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க இப்ப எது உண்மை? ஆமா விருப்பத்தை தெரிவிக்க இங்க பாருங்க அதாவது இன்றைக்கும் திமுக தலைமையிலான கூட்டணியிலதான் இந்த ஆட்சியிலதான் நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம் அவர் செய்யக்கூடிய பல்வேறு நல்ல விஷயங்களை இந்த கொரோனா காலத்துல நிறைய நல்ல விஷயங்களை செய்திருக்கார் அத மனமாற வாழ்த்துக்கிறோம் எங்க நாங்களும் அவரோட சேர்ந்து அந்த பணிகள்ல சேர்ந்து பயணிக்கிறோம் எல்லா இடத்துலயும் ஆனால் அதே நேரம் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக அவங்க வந்து இதை நடைமுறைப்படுத்துறாங்க அத நாங்க வந்து எங்களை பொறுத்தவரை எங்கள் கட்சி தலைவனை நாங்கள் இழந்திருக்கிறோம் இந்த இடத்துல நாங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகி போமாட்டோம்ட்டு அவங்களுக்கும் தெரியும் புரியுதுங்களா நாங்க வந்து அலையன்ஸ்ல இருக்கோம் தப்பு கிடையாது ஆனால் மக்கள் நலன் பொது நலன் கொரோனா காலத்தில் உள்ள தேவைகள் தமிழகத்தின் வளர்ச்சி இது எல்லாத்துக்கும் திமுக கழக தலைமையிலான ஆட்சி என்பது சிறப்பாக செய்து கொண்டிருப்பதை இந்த பதில் ரெண்டு வாரத்திலேயே நாங்க வந்து மனமாற அதெல்லாம் வரவேற்கிறோம் கூட பயணிக்கிறோம் நாங்களும் உறுதுணையா இருப்போம் ஆனால் அதே நேரம் இந்த ஒரு விஷயத்துல நாங்க எங்க தலைவனை இழந்திருக்கிறோம் என்ற உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்த நாங்க ஒரு நாளும் அதை விட்டு கொடுக்க மாட்டோம் காங்கிரஸ்காரர்கள் அதில் என்றைக்கும் மாறி நிற்க மாட்டோங்கிறது திமுக கழக தலைமைக்கும் தெரியும் தொண்டர்களுக்கும் தெரியும் ஆனா அதே நேரம் கொஞ்சம் நாங்க வந்து எங்க நாங்களே நாங்க எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மெல்லோ டவுன் ஆயிருக்காங்க எதுக்குன்னா கிடு நாட்கள் அவங்க சிறையில் இருக்காங்கிறது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அதனாலதான் சட்டம் தன் கடமையை செய்து அவர்களுக்கு எந்த விடுதலையோ விடுப்போ எதுதான் அப்பறம் கேக்குறேன் விஜயதரணி சட்டம் கடமையை செய்யும் போதெல்லாம் காங்கிரஸ் கட்சி குறுக்களை வந்து உணர்வு பூர்வமா இதை அணுகுதா அதனாலதான் விடுவிக்க வேண்டாம்னு சொல்லுதா மன்னிச்சிட்டோம்னு எங்க தலைவர் சொன்னாரு ஆனா விடுதலைங்கிறது மன்னிப்பு கிடையாது அவங்க சிறையில தான் இருக்கணும்னு சொல்றது அது அது என்ன அர்த்தம் அதுக்கு என்ன பொருள்? இன்னைக்கு ஒரே ஒரு சஜஷன் நான் சொல்லியே ஆகணும் அதாவது மன்னிச்சிட்டோம்னு சொல்ற எங்கள் தலைவருடைய பெருந்தன்மையை நீங்க பாராட்டணும் நிச்சயமா அதுல மாற்று கருத்து இல்ல ஒரு நம்மளுடைய நாட்டினுடைய பிரதமரை வந்து ஒரு பயங்கரவாத செயலுக்கு பலி கொடுத்ததுல யாருக்கும் எந்தவித மாற்று கருத்தோ இரண்டாம் கருத்தோ இருக்க முடியாது அவங்க சிறை தண்டனை அனுபவிச்சுட்டாங்க வெளியே வரட்டும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க சரி நம்ம தொடர்ந்து பேசலாம் விஜயதரணி இரண்டாவது சுற்றுல உங்ககிட்ட விடை வாங்கிக்கிறேன் திரு ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன் சொல்லுங்க அதாவது மன்னிச்சுட்டோன்ட்டு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்றாங்க சாதாரண தொண்டனா இருக்க விஜயதரணி கூட சொல்லலாம் மன்னிச்சிட்டோம் சொல்லலாம் ஆனா இத மாதிரி பாதிக்கப்பட்டு பலரும் இறந்திருக்கிறார்கள் எங்கள் தலைவரின் குடும்பம் மிக சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கு இதற்கெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி அந்த ஏழு பேர் இன்னும் கேட்கலையே சரி பார்க்கலாம் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறீங்க இது நிச்சயமா தமிழக மக்களுக்கும் உரியவர்களுக்கும் சேர்ந்திருக்கும் பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு என்ன எதிர்வினை வரப்போ தொடர்ந்து பேசலாம் திரு தி ராமகிருஷ்ணன் இப்ப தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நடைமுறை எப்படி பாக்குறீங்க இது சரியா திமுக அரசு எதிர்பார்க்கக்கூடிய பலன் அதாவது எழுவர் விடுதலை அப்படிங்கிறது இதுல சாத்தியப்படுமா? அதாவது இது எதிர்பார்க்கப்பட்டதுதான் என்ன அவங்க முதல்ல இப்போ பிரசிடண்டா
ஜனாதிபதிக்கு தான் அது அமைச்சிருக்கோம் அப்படின்னு ஜனவரி மாசம் அவர் முடிவெடுத்தார் கவர்னர். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு இப்போ அந்த இது வந்து அந்த அந்த பொருள் வந்து இப்போ குடியரசுத் தலைவர் முன்னிலையில் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது மாநில அரசு குடியரசுத் தலைவருக்கு தான் எழுத முடியும். அதைத்தான் சரியான முறையில தான் அது திமுக அரசு அது கையாண்டு இருக்கிறது. அது அதுவரை நம்ம அதுல ஒன்றும் வேற ஒன்றும் அதை அவங்க திங்க் அது ரொம்ப ப்ராப்பரா பார்த்துருக்காங்க. அது கரெக்டா போயிருக்காங்க. அதுல ஒன்றும் நம்ம இதுல போய் நம்ம வேற என்ன அவங்க ஒரு டிராமாட்டிக்கா என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொன்று இப்ப அந்த பொருள் வந்து மத்திய அரசுடைய ஒரு ஆலோசனையில் ஆய்வில் இருக்கும் பொழுது நீங்க அதுக்கு வந்து அவங்க கிட்ட நீங்க வந்து வலியுறுத்தலாம். அது அவங்க மேனிபெஸ்டோல ஏதாவது சொல்லியிருக்காங்க. அதற்கான அனைத்து முயற்சிகளையும் கழக அரசு முழு முனைப்புடன் மேற்கொள்ளும் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் வந்திருக்கு அந்த தேர்தல் அறிக்கையில். அதனால அதைத்தான் இப்போ அதனுடைய முதல் படியாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் தமிழக அரசு. அதிகாரம் யாருக்கு அதிகாரம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்குல்ல. பிரிவு 161 இல்ல குடியரசுத் தலைவரே இதுல அதிகாரம் எடுத்து முடிவு எடுப்பாரா, இதுல இந்த அதிகாரம் யாருக்கு அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குல்ல. இந்த இடத்துல அது முக்கியமான கேள்விதான். இங்க கேட்கறது ரொம்ப சட்டபூர்வமான ஒரு அரசியல் சாசன இதுல கேள்விதான். ஆனா இப்போ இதுல இப்ப நீங்க இப்போ இப்ப வந்து இந்த பொருள் வந்து இப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கு. நீங்க குடியரசுத் தலைவர்கிட்ட நான் இந்த பொருளை நான் விலக்கிக்கிறேன், நாங்க கவர்னர் வந்து ஏன்னா கவர்னருடைய ஆர்டர் படி அங்க சென்று விட்டது. சோ ரெண்டாவதாக இப்ப அதனால அது இருக்கும் பொழுது நீங்க இப்போ ஒரு புதுசாக வந்திருக்கிற பொறுப்பெடுத்திருக்கிற அரசாங்கம் எடுத்தெடுப்புல நீங்க வந்து அவங்க ஒரு இதுவா போக முடியாது. முதல்ல முதல் ஸ்டெப் வந்து நீங்க நான் இது மாதிரி அந்த பொருள் உங்கள்கிட்ட இருக்கு, இந்த 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும், 30 வருடங்களாக அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள், சோ மனிதாபிமான முறையில பார்க்கணும், இந்த ரிமிஷன் கொடுங்க, ரிமைண்டர் ஆஃப் த இதுக்கு குடியரசுத் தலைவர் எனக்கு இதுல அதிகாரம் இல்லை பொறுப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் திமுக அரசு ஒரு சரியான ஒரு அதற்கான ஒரு நடவடிக்கையை எடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல அதாவது அவரு அவர் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது நீங்க கவனிக்கணும் இல்ல. அதாவது அதுக்கு நீங்க அவருக்கு அவகாசமோ அவருக்கு ஒரு காலமோ கொடுக்காதபடி நான் ஒரு மாநில அரசு வந்து ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, அது முறையாகவும் இருக்காது. அப்புறம் ஒரு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒரு ஒரு முரண்படுகின்ற ஒரு போக்காக கூட அது மாறிவிடலாம். சோ அரசியல் சூழல்ல அதனால அவங்க ஒரு பொறுமையாக நிதானமாகத்தான் ஒரு புதிதாக வந்திருக்கிற 10 நாள் கூட வரலையே ஆகலையே. அப்போ அப்படி எப்படி எப்படி அவங்க அந்த மாதிரி செய்வோம். அதனால அவங்க வந்து ஒரு ஒரு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ பிரசிடண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க, ஒரு அவர் கொடுத்துருக்காரு சிஎம் லெவலில். சிஎம் லெவலில் ஒரு லெட்டர் போகும்பொழுது அதற்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று தான் நம்ம எதிர்பார்க்கணும். அதனால அவங்க மத்திய அரசோ குடியரசுத் தலைவரோ என்ன அவர் அட்லீஸ்ட் இப்போ நாங்க இப்போ இந்த மாதிரியான முடிவு எடுக்க போறோம், ஆறு இது முடிவு எடுக்கிறதுக்கு இன்னும் இன்னும் இத்தனை நாள் ஆகும் ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லை. ஸோ அந்த பதில் வர்றதுக்கு முன்பு மாநில அரசு மற்றொரு முடிவு எடுக்க முடியுமான்னா என்னை பொறுத்தவரையில் அது முறையாக இருக்காது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒரு விரிசலை உருவாக்கலாம். அதனால அதை வந்து எந்த புதிதாக பொறுப்படுத்திருக்கிற எந்த மாநில அரசும் விரும்பாது. அதனால ஐ திங்க் நீங்க அது கொஞ்சம் டைம் கொடுத்துதான் நிதானமாக தான் இருக்க வேண்டும், பொறுமையோடு தான் இருக்க வேண்டும். இத்தனை நாள் இருந்துட்டோம், இன்னும் இப்போ 5 ஆண்டுகள் இருக்க போகின்ற அரசு. அதனால இன்னும் பல விஷயங்கள்ல வந்து மத்திய அரசோடையும் குடியரசுத் தலைவர்கிட்டையும் அணுக வேண்டிய ஒரு அரசு. அதனால அதுல ஒன்றும் இது இல்லை. ஐ திங்க் அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியை நிதானமாக தான் செயல்பட வேண்டிய நிதானமாக செயல்பட வேண்டிய இது. இதுல வந்து முரணாக நீங்க செயல்படுதல என்ன இருக்கு அப்புறம் இப்போ பெரிய அதுதான் இப்போ. அதனால ஐ திங்க் அதுக்கு நீங்க ஒரு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கீங்க திரு ராமகிருஷ்ணன். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம் காலத்தின் குரல் தொடரும். சிறிய இடைவேளைக்கு காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு வில்சன், குடியரசுத் தலைவர் நடவடிக்கையை எதிர்பார்க்காம மாற்று வழி ஒன்னு இருக்கு. அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றி அது ஒப்புதலுக்கு அனுப்பி ஒரு நீண்டகால பரவல்ல இந்த 7 பேரையும் விடுவிக்கலாம், அது வந்து சாத்தியப்படும் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுதுல, அது சாத்தியமா சார்? பரவல்ன்றது ஒரு டெம்பரரி தான் சார். அது நீங்க நீண்ட காலம்னா எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் அவங்க கொடுக்க முடியும்.
அதனால நீங்க அந்த அது ஒன்றும் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனா இருக்க இருக்காதுங்க. பவர் அண்டர் ஆர்டிகல் 161 அண்ட் 72 தான், அதுதான் ஒன்லி ஆன்சர். இப்போ இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணனா பவர் டு பி எக்ஸசைஸ்ட் பை தி கவர்னர். இப்போ கவர்னர் வந்து சொல்லிட்டாங்க தி அப்ரோப்ரியேட் காம்பிடென்ட் அத்தாரிட்டி இஸ் அ பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி யூனியன் ஆஃப் இந்தியா ஒரு அஃபிடேவிட்டே போட்டுட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல. ஸோ அதனால இப்போ இந்த எக்ஸசைஸ் ஆஃப் பவர் தாங்க ஒரு நிரந்தரமா ஒரு தீர்வு காண முடியும். அப்பப்போ பரோல்ல வந்து திரும்பி மறுபடியும் போடல ஒரு இதுக்கு தீர்வு வராது. இல்ல இப்ப குடியரசுத் தலைவர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? இப்ப பவர் வந்து பேரலல் பவர்ஸ் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல ரெண்டு பேருக்கும் இருக்கு, குடியரசுத் தலைவருக்கும் இருக்கு, அதே போல ஆளுநருக்கும் அந்த பவர் இருக்கு. ஸோ ஆளுநர் வந்து அவர் தான் காம்பிடென்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு. அதனால இப்போ அந்த ஃபைல் வந்து அங்க இருக்கிறதுனால தமிழக அரசுடைய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் 2018 கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷன் கவர்னர் அவர் வந்து அனுப்பி வச்சிருக்கிறதுனால இப்போ ஃபைல் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ குடியரசுத் தலைவர் வந்து அப்கோர்ஸ் அவரும் வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். இந்த மாதிரி பவர்ஸை எக்ஸசைஸ் பண்ணுறது எப்பவுமே வந்து தி அட்வைஸ் ஆஃப் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தேவைப்படும். ஸோ அவங்க வந்து அந்த அட்வைஸை வந்த பிறகு குடியரசுத் தலைவர் ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும். அப்ப நீங்க சொன்னதுல இருந்து மறுபடியும் மத்திய அரசு அதை நோக்கிதான் இந்த முடிவு போகும். ஒருவேளை குடியரசுத் தலைவர் மத்திய அரசின் முடிவை கேட்டு அந்த ஆலோசனை கேட்டு அதன்படிதான் முடிவெடுக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு. அப்படிதான் கான்ஸ்டிடியூஷனல் செட்டப்ல நம்ம அப்படிதாங்க இருக்கு. அந்த இடத்துலதான் ஒரு சந்தேகம் வருது, ரெண்டு விதமான சந்தேகம். இந்த எழுவர் விடுதலை இன்னும் காலதாமதமாகும் அப்படின்னு ஒரு சந்தேகம். ஒருவேளை மத்திய அரசின் கருத்தை எல்லாம் கேட்டு ஆலோசனைகளை பெற்று குடியரசுத் தலைவர் இதனை நிராகரிச்சுட்டா எழுவர் விடுதலையில தீர்மானமா இருக்கக்கூடிய திமுகவினுடைய திமுக அரசனுடைய பிளான் பி என்ன அப்படிங்கிற ரெண்டு கேள்வி இருக்கு. அது சார், அது கவர்மெண்ட் தான் சார் டிசிஷன் எடுக்கணும். நான் அவங்க என்ன டிசிஷன் எடுப்பாங்க நான் இப்ப உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. பிரசிடென்ட் என்ன எடுக்கிறாரு முடிவு எடுக்கிறாருன்னு பார்ப்போம், அப்புறம் டிசிஷன் எடுப்போம். காலதாமதம்னு ஒரு கருத்து இருக்கே, அதற்கான சாத்தியம் இருக்குன்னு அது கோர்ட் தான் இன்டர்ஃபியர் ஆகுங்க. காலதாமதம் அப்படின்னா டிலேன்னு வந்தாலே இப்போ உங்களுக்கு வந்து இந்த பவர் எக்ஸசைஸ் பண்றது ஆர்டிகல் 161 அண்ட் 72 கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஆர்பிட்ரியா இருக்கக்கூடாது, ரீசனபிளாகவும் அன்ரீசனபிளாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டிலேன்றது வந்து சடன்லி கோர்ட்ஸ் ஆஃப் இன்டர்ஃபியர், அதனால அது இட் இஸ் அப் டு த கோர்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் கோர்ட் டு டேக் எ டிசிஷன் ஆன் இட். நிச்சயமா இந்த மாதிரி ஒரு டிலே எல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷன் கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி திரு வில்சன். தொடர்ந்து திரு ரவிக்குமார். திரு வில்சன் அவர்கள் சொன்ன விளக்கத்தை கேட்டிருப்பீங்க. அமைச்சரவை தீர்மானத்துக்கு ஒப்புதல் கிடைக்கக்கூடிய வரை பரோல்ல விடுவிக்கலாம் அப்படின்னு உங்க கோரிக்கைக்கான விளக்கத்தையும் அவர் கொடுத்திருந்தார். உங்க பதில். இந்த ஆளுநருடைய இந்த செயல்பாடுகளுக்கும் அதிமுகவுடைய அணுகுமுறைகளுக்கும் ஒரு பேரலல், ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறத நான் பாக்குறேன். 2011 ஆண்டு இந்த பிரச்சனை பற்றி சட்டமன்றத்திலே பேசிய செல்வி ஜெயலலிதா அவர்கள், அன்றைய முதலமைச்சர், அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜனாதிபதியால நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயத்துல திருப்பி 161 பவரை வந்து நீங்க பயன்படுத்த முடியாதுன்னு 1991 உள்துறை அமைச்சகம் எங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்குது, அதன் அடிப்படையில நாங்க இப்ப செய்ய முடியாது அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அப்படிதான் வந்து ஆளுநர் வந்து சிபிஐ இது கேஸ் இருக்குது அப்படின்னு முதல்ல ஒரு விளக்கத்தை சொல்லி அதை ஊறப்போட்டார். ரெண்டாவது அப்போ வந்து 2014 என்ன சொன்னாங்கன்னா செல்வி ஜெயலலிதா, இது சிஆர்பிசி 435 பிரிவின் கீழே வந்து மத்திய அரசை கலந்தாலோசிக்கணும்னு இருக்குது, அதனால நாங்க கலந்தாலோசிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதுல நம்முடைய வில்சன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர், கான்ஸ்டிடியூஷன் இதுல வந்து நல்ல ஒரு பாண்டித்யம் உள்ளவர், நல்ல ஆழ்ந்த புலமை உள்ளவர், அவருக்கு தெரியாது. இந்த 2009 ஆண்டுல தென் தமிழன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு வழக்குல நீதிபதி சந்துரு வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காரு. இந்த சிஆர்பிசி 435 அப்படிங்கிறது வந்து 161 கான்ஸ்டிடியூஷன்ல 161 கொடுத்திருக்கிற அந்த பவரை வந்து கட்டுப்படுத்தாது. ஏன்னா அந்த பவர்ங்கிறது 161 கொடுத்திருக்க பவர்ங்கிறது தனித்துவமானது, பிளீனரி பவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதுல சொல்லியிருக்காரு.
எனவே இந்த 161 கீழே வந்து இருக்கிற அதிகாரத்தை நீங்க வந்து அரசு மாநில அரசு பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை இன்றைக்கு ஆளுநர் ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு என்ன ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன், இன்னைக்கு மாநில அதிகார பட்டியலில் இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த அரசு ஒரு சட்டத்தை ஏற்றி அதுக்கு ஒப்புதலுக்கு ஆளுநருக்கு அனுப்பினா அதை நான் வந்து இந்த பவர் இவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, அதனால குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறேன் அப்படின்னு அவர் சொல்லி அதை வந்து அதை ஒப்புதல் அளிக்காம விட்டார்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சோ இப்ப இருக்கிற பிரச்சனைங்கிறது மாநில அதிகாரத்தை இவர் மறைமுகமாக பறிக்கிறார், மாநில அதிகாரத்தை மறைமுகமாக நிராகரிக்கிறார். இது உச்ச நீதிமன்றங்களாலையும் பல்வேறு உயர் நீதிமன்றங்களாலையும் உறுதிப்படுத்தப்பட்ட அதிகாரம். 1990 ஜோகிந்தர் சிங் வழக்குல இதுக்கு வந்து இதை சட்டத்தால கூட கட்டுப்படுத்த முடியாது, அது ஆர்டிகிள் 72லயும் ஆர்டிகிள் 161லயும் கீழே இருக்கிற இந்த தண்டனை குறைப்பு அதிகாரத்தை சட்டத்தால கூட கட்டுப்படுத்த முடியாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போதைக்கு உள்ள சூழல்ல குடியரசுத் தலைவர்கிட்ட இந்த விவகாரம் போயிருச்சு, அதனால அவரை நாடி அதற்கான தீர்வை பெறுவதுதான் சரியான ஒரு நடைமுறையா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. திரு டி ராமகிருஷ்ணனும் இடைவெளிக்கு முன்பா ஒரு பாயிண்டை சுட்டி காட்டினாரு, அதையும் நீங்க பாத்திருப்பீங்க. எடுத்த உடனே அவங்ககிட்ட போயிட்டு அதற்கப்புறம் வேறு நடைமுறைக்கான வாய்ப்புகளை திமுக அரசு முயற்சிக்கலாம் அப்படின்னு உங்க விளக்கம். அதுதான் நானும் சொன்னேன், நான் ஆரம்பத்துல அதுதான் சொன்னேன். இப்ப வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டேன்னு ஆளுநர் சொன்னதுனால அவங்ககிட்ட இந்த கடிதத்தை தமிழக அரசுக்கு தமிழக முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க, இது வந்து சரியான நடைமுறை தான் அப்படிங்கறத நான் வந்து என்னோட பேச்சுடைய துவக்கத்திலே சொன்னேன். ஆனால் அடுத்து என்ன நாம் எடுக்க போறோம்? குடியரசுத் தலைவரும் அப்படியே அதை கிடப்பில் வைத்திருந்தால் என்ன செய்ய போறோம்? இப்ப வந்து இல்ல இல்ல இந்த 161 கீழே அதிகாரமே இல்லைன்னு ஆளுநர் சொல்லத ஏத்துக்கொள்ள போகிறோமா அப்படிங்கறதா நமக்கு முன்னால இருக்கிற கேள்வி. இது வந்து இந்த 7 பேருடைய தண்டனை குறைப்பு பற்றிய பிரச்சனை மட்டுமல்ல, இது மாநில அதிகாரம் தொடர்பான பிரச்சனை. இதை நாம் வந்து விட்டுவிட போகிறோமா என்பதுதான் நம்ம முன்னால் உள்ள கேள்வி. இன்னைக்கு பரோல் பற்றி நம்முடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் சொன்னார், அது வந்து ஒரு இடைக்கால விஷயம்தான், அது ஒரு நீண்ட கால தீர்வு கிடையாது. இந்த அடிப்படையில ஒரு நிரந்தரமாக அவங்களை விடுதலை செய்வது தான் நீண்ட கால தீர்வு, அது ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். ஆனாலும் கூட இந்த இடைக்கால ஏற்பாட்டை இடைக்காலமாக இருக்கிற அந்த ஒரு வாய்ப்பை நாம் ஏன் அவர்களுக்கு மறுக்க வேண்டும்? ஏற்கனவே நள்ளிக்கு வந்து பரோல் கொடுத்திருக்காங்க, இன்னைக்கு உச்ச நீதிமன்ற இந்த ஆணையும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அவங்க போட்டிருக்க அந்த உத்தரவையும் பயன்படுத்தி இவங்க 7 பேரையும் பரோல்ல கொடுப்போம், கொடுக்கற அளவுக்கு கொடுங்க. சரி, சட்ட நடைமுறை மாநில அதிகாரம் பற்றி எல்லாம் விளக்கமாகவும் குறிப்பிட்டீங்க. இப்போ அரசியல் ரீதியா ஒரு விஷயமும் இருக்கு, காங்கிரஸ் கட்சி உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி தான் திமுக காங்கிரஸ் கூட்டணியில, அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இந்த விடுதலைக்கு அவங்க விருப்பம் இல்லை ஏற்கவில்லைன்னு சொல்றாங்க, அதற்கு உங்க பதில் என்ன சுருக்கமா திரு ரவிக்குமார்? இல்ல, விஜயதாரணி அவர்கள் அதை வந்து சொன்னாங்க, அவங்க உணர்வுபூர்வமா சொன்னதை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். அதுவும் குறிப்பாக ராஜீவ்காந்தி அவர்களுடைய மறைந்த இந்த நாளில அவர்களுடைய உள்ள உணர்வு எப்படி இருக்கும் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுடைய உணர்வுக்கு நான் முழுமையாக மதிப்பளிக்கிறேன். ஆனால் அதே நேரத்துல இதை ஒரு மனித உரிமை பிரச்சனையாக அவர்கள் பார்க்க வேண்டும். இது தமிழர்களுடைய பிரச்சனை அல்லது வேற ஏதோ மொழி சார்ந்தவர்களுடைய பிரச்சனைன்னு பார்க்க வேணாம். இது இனம் சம்பந்தப்பட்டதோ மொழி சம்பந்தப்பட்டதோ அல்ல, இது மனித உரிமை தொடர்பான சம்பவப்பட்டது. எனவே இதை வந்து அவர்கள் இன்னும் ஆப்ஜெக்டிவாக இந்த பிரச்சனையை பார்த்தார்களான் நிச்சயமாக அவர்களும் அதை ஒப்புக்கொள்வார்கள். அவங்களும் கூட சொல்றாங்க, அவங்க வந்து ஒரு பொது மன்னிப்பு கேட்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அவங்க வந்து குற்றவாளிகள் அவங்க யாரும் சொல்லிக்கல, அதனால அவங்க பொது மன்னிப்பு கேட்டாங்கன்னா நம்மள குற்றவாளின்னு சொல்ற மாதிரி இல்ல ஒத்துக்கொள்ற மாதிரி இல்ல ஆயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய ஆதங்கம் நியாயமானது, அதை நான் மதிக்கிறேன். சரி, திருமதி விஜயதரணி, அவங்க மனித உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனையா இதை பார்க்கணும், மொழி இனம் கடந்து அப்படிங்கிற விஷயத்தை திரு ரவிக்குமார் குறிப்பிடார். நிறைவா உங்க கருத்து? அதுதான், அந்த மனித உரிமை சார்ந்த பிரச்சனையா பார்க்கறதுனாலதான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மன்னிப்பே இவர்கள் கேட்கவில்லை என்றாலும் நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் கட்சி கடைநிலை தொண்டனா இருக்கக்கூடிய விஜயதரணியும் அதே தான் சொல்றேன், மன்னிப்பே இவங்க கேட்கலனாலும் நாங்க மன்னிச்சிட்டோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஆனா இதுக்கு மேல அவங்கள விடுதலை செய்யற அதிகாரம் எங்க கையில கிடையாது, சட்டத்தின் பால் தான் இருக்கு. என்ன அர்த்தம் இருக்க முடியும் விஜயதரணி மேடம்? மன்னிப்பு அதாவது இந்த அளவுக்கு எங்கள் தலைவர் இறங்கி வந்து அவங்க வந்து மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை தன் தந்தை இழந்து
அந்த குடும்பமே எவ்வளவு சிரமப்பட்டது. இன்றைக்கும் அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் கூட பிரதமராக முடியல. எங்களுக்கெல்லாம் அந்த வருத்தம் இருக்கு, ஆழமான வருத்தம் இருக்கு. ஆகையால நீங்க அதைதான் பார்க்கணும். அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி எவ்வளவோ இழந்திருக்கு, இழக்கிறதுக்கு இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல, அவ்வளவு இழந்திருக்கும். அந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது குறைஞ்சபட்சம் நாங்க செய்ய முடிஞ்சது என்ன, மனித உரிமை பால் ஒரு மதிப்பு இருக்கிறதுனாலையும் தான் நெடுநாட்கள் சிறையில் இருப்பதால் எங்கள் தலைவர் அவர்கள் மனம் இறங்கி மன்னிச்சிட்டோம்னு சொல்லியிருக்கார். அப்படியாவது அவங்களுக்கு அந்த விடுதலை கிடைக்கும்னா சட்டத்தின் பால் கிடைச்சிட்டு போட்டுங்கிறத எண்ணத்துலதான் அவர் சொல்லியிருக்காரு. நாங்க அதுல யாரும் பெருசா அதை இது பண்ணல. ஆனால் அதே நேரம் சட்டத்தின் பால் கிடைக்கக்கூடிய விடுதலையா இருந்தா அது சரி, வேற மாதிரி சட்டத்தை மீறி அவங்க வந்து ஒரு விடுதலை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அடைய முடியும் நினைக்க முடியும். இப்ப திமுக அரசோ இருக்கக்கூடிய நம்ம அரசியலமைப்பு சட்டம் அரசியல் சாசனப்படிதான் அவங்க முறைப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதை ஏற்கல அப்படின்னாலே உங்களுக்கு விருப்பம் இல்ல. இப்ப நீங்க வந்து மன்னிச்சிட்டோம் சொல்றதுல எப்படி அர்த்தம் வர முடியும் சுருக்கமா? அதாவது அவங்க வந்து சட்டத்தின் பால் அவங்க ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாங்க. அந்த சட்ட அனுமதி என்று வந்த பிறகுதான் அதை பத்தி ஆலோசிக்கணும், அதை பத்தி நாம புரிதலை ஏற்படுத்திக்கணும். சட்ட அனுமதி இது வரைக்கும் கிடைக்கல. இல்ல அதுக்கு முன்னாடியே ஏற்கலன்ற முடிவுக்கு காங்கிரஸ் வருது, அது வரைக்கும் காத்திருக்கலாமே. ஏற்கலங்கிற முடிவு எங்களுக்கு உணர்வு சார்ந்த எங்களுடைய முடிவு. சரி, நீங்க அதுல நீங்க மாத்திக்கங்க அப்படின்னு நீங்க எங்களை சொன்னீங்கன்னா அது நாங்க நடக்காத காரியம் இல்ல. நான் அப்படி சொல்லவே இல்ல. உங்க உணர்வுகளுக்கு உண்டான மதிப்பை நிச்சயமா கொடுக்கறோம். இந்த விஷயத்துல ஒரு சின்ன முரண் இருக்கா காங்கிரஸ் கிட்ட அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் கேட்டேன். நன்றி. முரண்பாடு உங்களுக்கு வந்து முரண்பாடுங்கிறத விட நாங்க எங்கள் உணர்வுகளை தான் இன்றைக்கு அது இன்னைக்கு வந்து குறிப்பா இந்த விஷயத்த பேசுறமே நினைக்கும் பொழுது மனமெல்லாம் கொதிக்குது. காரணம் என்னன்னா அவர் இறந்த நாள் இன்னைக்கு குறிப்பா இந்த சம்பவங்களை திரும்பி பார்க்கும் பொழுது இன்னும் பதறக்கூடிய சூழ்நிலையில்தான் ஒவ்வொருவரும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்க சொல்றதெல்லாம் சட்டம் என்ன அனுமதி தருகிறதோ அதை நாங்கள் ஒருபொழுதும் எதிர்க்கல. அதே நேரம் அவங்க சட்டத்தின்படி போறதுல எங்களுக்கு எந்த மறுப்பும் கிடையாது. திமுக கழகம் கொடுத்த வாக்குறுதியபடி அவங்க சட்டத்தின் பால் போனாங்கன்னா நாங்க அதை பத்தி கருத்து எங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் என்றால் உணர்வு சார்ந்த எங்க கருத்துகளுக்கு நிச்சயமா அவங்களும் மதிப்பளிப்பாங்க. அதே நேரம் என்னவோ அதுதான் நிலைநிறுத்தப்படணுமே தவிர தவறான ஒரு போக்கை ஒருபொழுதும் கடைபிடிக்காது. நன்றி திருமதி விஜயதரன். சட்ட நடைமுறை என்ன ரிசல்ட் தரப்போகுது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். நன்றி திரு டி ராமகிருஷ்ணன். ரொம்ப உணர்வு பூர்வமா சில விஷயங்களை திருமதி விஜயதரனை குறிப்பிட்டாங்க. இந்த உணர்வு இந்த ஏழு தமிழர் விடுதலையில ஏதாவது அதை சாத்தியப்படுத்தாம இல்ல ஏதாவது சிக்கலை ஏற்படுத்துமா, எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் இந்த எதிர்ப்பு? உணர்வு பூர்வமான இல்ல. இப்ப இந்த 30 பேர் சாரி இந்த 7 பேர் 30 வருஷமா இருக்காங்க. அதுவும் ஒரு உணர்வு பூர்வமாக தான் அந்த அவங்க தரப்புல இருந்து அது பார்க்கப்படுகிறது. பட் அப்கோர்ஸ் சார், ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் அதாவது முன்னாள் பிரதம மந்திரி இறந்து போயிருக்காருங்கிறதையும் ஏன்னா அந்த பிரசிடென்டுடைய ஆர்டர்ல 2018 ஆர்டர்ல அதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. சர்வதேச ரீதியில என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு அவங்களை விடுதலை செஞ்சா, அதனாலதான் அந்த சில காரணங்களை சொல்லி ரிஜெக்ட் பண்ணார் அப்போ ஏப்ரல் 2018 பிரசிடென்ட் எடுத்த டிசிஷன். இப்போ மத்திய அரசாங்கம் பொறுத்தவரையில் இப்போ இதே மாதிரி இப்போ வந்து இந்த முன்னாள் பஞ்சாப் முதலமைச்சர் பியான் சிங் அவருடைய அவருக்கு அந்த அசாசினுக்கும் இப்போ அவருடைய கருணை மனு வந்து இப்போ ஜனாதிபதி முடிவெடுக்காம இருக்கார். ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட் அந்த மேட்டர் இருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா மத்திய அரசாங்கம் இப்போ ஏன்னா அவங்க வந்து இந்த மேட்டரை சொல்லி தான் இந்த நளினி ஸ்ரீதரன் இந்த மேட்டரை சொல்லி தான் இப்போ வந்து எனக்கும் நீங்கள் இது கொடுங்க ஆயுள் தண்டனை கொடுங்கன்னு சொல்லி அதை கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த முடிவு எடுத்தா அதுக்கும் ஒரு இது வரும். ஸோ இந்த தாக்கங்களை அவங்க பார்க்க ஆகணும். மத்திய அரசாங்கம் வந்து ஒரு விதத்துல இது மத்திய அரசாங்கத்திற்கு போகணுமா போக வேண்டாமா இதெல்லாம் இருக்கட்டும். பட் ஆனா இப்போ இது ஒரு ஒரு பிரசிடென்டாக போகும் என்பதனால இப்போ அது எனியோ இப்போ ரைட் ஆர் ராங் இப்போ வந்து பொருள் வந்து ஜனாதிபதி குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கு. ஸோ மத்திய அரசு வந்து விரைவில் அதுக்கான ஒரு முடிவை எடுத்து
அதுக்கு பிறகு அதுக்கு அதுல அது வந்து தமிழக அரசுக்கு ஒப்பிடுதாக இல்லாத பட்சத்துல அவங்க வேற ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பார்கள். பட் இப்ப இப்போதைக்கு நீங்க மத்திய அரசும் வந்து இதனால வரக்கூடிய இப்ப இதுல என்ன மாதிரியான முடிவு எடுத்தா என்ன மாதிரியான விளைவுகள் வருங்கிறதையும் யோசிச்சுதான் எடுப்பாங்க. யோசிக்கிறதுக்கு நிறைய டைம் ஆயிடுச்சு. அதனால இப்ப நீங்க இதுல ஒண்ணும் பெருசா இனிமேலும் நீங்க எவ்வளவு யோசிக்க போறீங்கிறது இருக்கு. பட் ஒரு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஒரு இதுக்கு எந்த வகையான ஒரு உணர்வு பூர்வமான இதுவும் இருக்கு, அதெல்லாம் நம்ம மனசுல வச்சுட்டு அவங்க விரைவில் அந்த முடிவு எடுப்பதுதான் நல்லது. பார்க்கலாம் இந்த எழுவர் விடுதலை விவகாரத்தில் இனி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. காலத்தின் குரல் உண்மை ஒலிக்கட்டும். பிளே என்றால் கிட் பிளே.